க்ரியேட்டிவிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் சில பேர்த்தினால மட்டும்தான் பண்ண முடியுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. அது நீங்கள் நான் நீங்கள் பார்க்குற எல்லாருமே அந்த க்ரியேட்டிவிட்டி அப்படின்ற விஷயத்தை பண்ண முடியும். ஏன் அப்படின்னா கண்டிப்பாக எந்த விஷயத்தை பார்த்தாலும் உங்கள் பிரெயின் அதை கண்டிப்பாக ப்ராசஸ் பண்ணியே தீரும். அதை நம்ம எந்த இடத்துல கொண்டு வரோம் அப்படின்றத பொறுத்து தான் இந்த க்ரியேட்டிவிட்டி அப்படின்ற விஷயமே இருக்குது. ஸோ இந்த காட்ஜிலாவை ஆக்சுவலாக இந்த க்ரியேட்டர் வந்து ஜஸ்ட் ஒரு ப்ராப்பாக தான் க்ரியேட் பண்ணியிருந்தார், அதாவது ஜஸ்ட் ஒரு ஐடியலாக தான் க்ரியேட் பண்ணியிருந்தார். ஆனால் நம்ம இதில் ஒரு சின்ன க்ரியேட்டிவிட்டியை உள்ளே பூத்திருக்கோம். அது என்ன அப்படின்னா இதை கலர்ஸில் ப்ரிண்ட் பண்ணி எடுக்காமல் நம்ம டிரான்ஸ்பரண்ட் கலரில் 3D ப்ரிண்ட் பண்ணி எடுத்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் இதுக்குள்ளே இன்ஃபில் எதுவுமே கொடுக்காமல் நம்ம ஹாலோவாக இதை ப்ரிண்ட் பண்ணி முடிப்போம். ஸோ தட் நம்ம இதில் டிரான்ஸ்பரண்ட்டாக உள்ள லைட் வைக்கும் பொழுது அந்த லைட் எல்லா பக்கமும் தெரியும் அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறமா நம்ம அதை பெயிண்ட் பண்ணுறோம். பெயிண்ட் பண்ணிவிட்டு காட்ஜிலாவில் இருக்க செதில்களுக்கு மட்டும் அந்த பெயிண்ட்டை ரிமூவ் பண்ணுறோம். அதாவது ஏதாவது ஒரு கம்பியோ இல்லை நைஃபோ வச்சு அந்த இடத்துல ஸ்கார் பண்ணி விடுறோம், அதாவது கீறி விட்டோம் அப்படின்னா அந்த உள்ளே இருக்க டிரான்ஸ்பரண்ட் லேயர் கண்டிப்பாக தெரியும், அந்த பெயிண்ட் ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறமாக நம்ம ஆர்ஜிபி லைட், அதாவது ரெட் க்ரீன் ப்ளூ மல்டி கலரில் எரியக்கூடிய ஒரு லைட் ஸ்ட்ரிப்பை எடுத்து அதை ஒரு பிளாஸ்டிக் பைப்பில் வச்சு உள்ளே நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ தட் நம்ம உள்ளே லைட் எரியணும் அப்படின்றதுக்காக நம்ம இதை பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த லைட்டை வந்து நம்ம அதோடைய பேக்கை பார்த்து வைக்க போகிறோம். ஸோ தட் முன்னாடி நிறைய லைட்ஸ் தெரியாமல் பின்னாடி அது செதில்களில் நிறைய லைட்ஸ் தெரியற மாதிரி நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். இதை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு கிட்டத்தட்ட இந்த காட்ஜிலாவுடைய நைட் லேம்ப் ரெடி ஆயிடுச்சு. ஸோ தட் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இந்த மாதிரி நிறைய க்ரியேட்டிவ் உங்களுக்கு தோணுது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட க்ரியேட்டிவை தாராளமாக நீங்கள் எங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். அண்ட் அதுக்கப்புறமா இப்போ நம்ம அதுக்கான பவர் சப்ளையை கொடுத்துட்டு நம்ம இப்போ அதோடைய ரிசல்ட்ஸை பார்க்கலாம். நீங்கள் நான் எல்லாருமே நம்மளாலையும் க்ரியேட்டிவாக இருக்க முடியும். ஜஸ்ட் நம்ம நினைக்கிற தாட்ஸை நம்ம ப்ராசஸ் பண்ண ஆரம்பித்தாவே போதும், நிறைய க்ரியேட்டிவான விஷயங்களை நம்ம லைஃப்லேயும் நம்மளால் கண்டிப்பாக பண்ண முடியும். இந்த காட்ஜிலாவுடைய நைட் லேம்ப் பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் 3D ப்ரிண்டிங்கை பற்றி இன்னும் நிறைய விஷயங்களை நீ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் 3D ப்ரிண்டர் வச்சுருந்து நீங்களும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இதனுடைய ஃபைல் லிங்க்கை வந்து நாங்கள் கீழே கொடுக்குறோம். இது ஆக்சுவலாக ஃப்ரீ ஃபைல் தான். நீங்கள் காட்ஜிலான்னு பிரிண்டபிள்ஸ் இல்லை வேறு வெப்சைட்ஸில் தேடினீங்களாவே இந்த ஃபைல் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். இதில் நீங்கள் இன்ஃபில் எதுவுமே கொடுக்காமல் டிரான்ஸ்பரண்ட் ஃபிலமெண்ட் வச்சு ப்ரிண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களாலையும் இந்த அவுட்புட்டை தாராளமாக கொண்டு வர முடியும். ஸோ எல்லாருமே புதுசாக ஏதாவது க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுவோம். கிட்டத்தட்ட சொல்லப்போனால் இது கிராஃபிக்ஸில் CG பண்ணாத ஒரு சூப்பரான காட்ஜிலா நைட் லேம்பாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நம்ம யூஸ் பண்ண ஒரு சின்ன க்ரியேட்டிவ் மெத்தடில் நம்மளுக்கு இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் கீழே பதிவு பண்ணுங்கள். அது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு 3D ப்ரிண்டிங் பற்றி தெரியாது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாவில் DM பண்ணுங்கள்.